இந்த நீதிபதிகளை என்னவென்று சொல்வது? இவர்கள் ஆடு மாடுகளை காடுகளில் மேய்க்கக்கூடாது, வேறு எங்கே மேய்ப்பது? நீதிபதி ஐயா அவர்களுடைய வீட்டிலே மேய்க்கலாமா? ஆடு மாடுடைய மூத்திரத்தின் வாசம் இவர்களுக்கு தெரியுமா? இவர் வீட்டில் அவருடைய பேரப்பிள்ளைகள் குழந்தைகள் அந்த பசுமாட்டின் பால் இல்லாமல் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றதா? அவர்கள் குழந்தைகள் உயிர் வாழ மாட்டு பால் தேவைப்படும், ஆனால் மாடு தேவைப்படாதா? எப்படிப்பட்ட உயர்நீதிமன்ற நீதிபதிகள் இருக்கிறார்கள் என்பது வேடிக்கையின் உச்சம். ஆடு மாடுகள் வனத்திலே மேய்ந்தால் காடுகளுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொல்கிறார் ஐயா நீதிபதி அவர்கள். கடலிலே அதிகமான மீன்கள் இருக்கின்றது, அந்த மீன்கள் எல்லாம் தண்ணீரை குடித்து கடல் வற்றிவிடும், அதனால் மீன்களை எல்லாம் கடலை விட்டு கரையாற்றி விடுங்கள் என்ற தீர்ப்பை ஐயா நீதிபதி அவர்கள் எழுத வேண்டும். வருகின்ற கோடை காலங்களிலே காடுகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதுதானே ஐயா நீதிபதி ஐயாவின் விருப்பம். அதுபோல மக்களையும் நீங்கள் பாதுகாக்க வேண்டும் தானே? வருகின்ற கோடை காலத்தில் சூரிய வெப்பம் அதிகமாக பாய்ச்சி நாங்கள் மக்கள் அதிக துன்பத்திற்கு ஆளாவோம், அதனால் சூரியனை கைது செய்து குண்ட தடுப்பு சட்டத்திலே அடைக்க தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவிட்டு நீதிபதி அவர்கள் தீர்ப்பெழுத வேண்டும். அதுபோல அதற்கு அடுத்ததாக வரக்கூடிய மழைக்காலம், அந்த மழைக்காலத்தில் சென்னை போன்ற பெருநகரங்கள் எல்லாம் மூழ்கடித்துக் கொண்டிருக்கின்றது, தண்ணீரால் நிரம்பி வழிகின்றது. அப்படி வரக்கூடாதே, மக்களை பாதுகாக்க வேண்டும். காடுகளை பாதுகாக்க எப்படி ஆடு மாடுகளை உள்ளே அனுமதிக்க கூடாது என்று இந்த நீதிபதி சொல்லுகிறாரோ, அதுபோல மழையால் இந்த மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்றால் வானம் முழுவதும் நீங்கள் தார்பாயை போட்டு தமிழ்நாடு அரசு உடனே மூட வேண்டும் என்ற உத்தரவையும் இந்த நீதிபதி எழுதுவார் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இந்த நீதிபதி மாடும் ஆடும் இயல்பா எங்க மேயும்? புற்கள் இருக்கிற இடத்துல தாங்க மேயும். இப்ப அங்க நீங்க மேய்க்க தடை போட்டால் நாங்கள் எங்க மேய்க்க வேண்டும் என்பதையும் நீங்கள் தீர்ப்பில் கூறியிருக்க வேண்டுமா வேண்டாமா? அந்த அடிப்படை சிந்தனை கூட இல்லாத ஒருவர் தான் இந்த நாட்டிற்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய கிளைக்கு நீதிபதியாக இருக்கின்றாரா? இவர்கள் மக்கள் காடுகளை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக இவர்கள் ஆடுமானை மேய்க்க கூடாது என்றால் மனித குலத்திற்கு பேராபத்தாக இருக்கின்ற இந்த டாஸ்மாக் மதுபான கடைகளை இழுத்து மூட வேண்டும் என்று ஏன் இந்த நீதிபதி கையெழுத்திட மறுக்கிறார், உத்தரவிட மறுக்கிறார்? இந்த நாடும் தாடும் மலையும் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் இவர்கள் உண்மையாக காடுகளை பாதுகாக்க வேண்டும் என்று நினைத்தால் எதற்காக மலைகளை வெட்டி அதை சல்லி கற்களாக மாற்றி கிரஷர்கள் எத்தனை ஆயிரக்கணக்கான கிரஷர்களை இயங்க விட்டு கேரளாவிற்கு கொள்ளை கொள்ளையாக தினந்தோறும் தமிழ்நாட்டில் இருந்து பல ஆயிரக்கணக்கான லாரிகளிலே என் மலையை அறுத்து வெட்டு விட்டு தின்று கொடுத்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு அரசை கண்டித்து தமிழ்நாட்டு மண்ணையும் மலையையும் காடையும் பாதுகாக்க வேண்டும் என்று ஏன் இந்த நீதிபதி ஒரு தீர்ப்பை வழங்கவில்லை? இவர்கள் யாருக்கானவர்கள்? உண்மையாகவும் நேர்மையாகவும் இவர்கள் நீதிபதி வேலையை செய்ய வந்தால் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்காக இவர்கள் கை கொடுக்க கூடாது, நாங்கள் சந்தேகிக்கின்றோம். ஆட்டையும் மாட்டையும் நாங்கள் காடுகளுக்குள்ளே வளர்க்க போக போய்தான் அந்த காடு பாதுகாப்பாக இருக்கின்றது. வனத்துறைகள் மரத்தை வெட்டி விற்பனை தடுப்பதற்கு ஆடு மாடு மேய்ப்பவர்கள் தான் உளவாளியாகவே இருக்கலாம். நீங்க என்ன தவறு, இந்த வனத்துறை அதிகாரிகள் என்ன தவறுகள் செய்கிறார்கள் என்பதை தமிழ்நாடு அரசுக்கும் மக்களுக்கும் தெரியப்படுத்துகிற ஒரு வேலையை அந்த ஆடு மேய்ப்பவரும் மாடு மேய்ப்பவரும் தான் செய்கிறார். அப்போ நீங்க கொள்ளையடிப்பதற்கு அந்த கொள்ளைக்கு துணை போவதற்கு இந்த நீதிமன்றங்கள் துணை இருக்கின்றன என்பதை கேள்வியை எழுப்பணும். காடுகளிலே எத்தனை ரிசார்ட்ஸ்கள் சொகுசு விடுதிகள் கட்டி அங்கே குடித்து விட்டு குமாரம் அடிக்கிறார்கள். காடுகளிலே எங்கள் வனங்களை ஆயிரக்கணக்கான ஏக்கர்களை தரிசுகளாக்கி கட்டடங்களை கட்டி எழுப்பியிருக்கின்றார்கள் தனியார் பெரும் முதலாளிகள்.
அந்த தனியார் உண்மையிலே இவர்கள் காடுகளை பாதுகாக்க வேண்டும் என்றால் எந்தெந்த காடுகளிலே எந்தெந்த மலை வளங்களிலே இந்த ரிசார்ட்ஸ்கள் ஹோட்டல்கள் மதுபான விடுதிகள் இருக்கின்றதோ அதையெல்லாம் நீங்கள் அப்புறப்படுத்த வேண்டும். தமிழ்நாடு அரசு அதை உடனடியாக செய்ய தவறினால் இந்த நீதிமன்றம் உங்கள் மேல் நடவடிக்கை எடுக்கும் என்று ஏன் இந்த நீதிபதி உயர் நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை நீதிபதி அவர்கள் தீர்ப்பு வழங்கவில்லை எழுதவில்லை? அப்ப இவர்கள் யாருக்காரவர்களா இருக்கிறார்கள் என்ற சந்தேகமும் கேள்வியும் பொதுமக்களாகிய எங்களுக்கு எழுகிறது. நாங்கள் ஆடு மாடு இல்லை என்றால் உலகின் தொழிலே முதல்ல எந்த தொழிலை எப்படி தொடங்குறதுனே தெரியாமல் போய்விட்பார். இன்றைக்கு விஞ்ஞானம் வளர்ந்து நிற்கலாம், ஆனால் அதற்கு இன்றைக்கும் தொடக்கமாக காரணமாக இருப்பது ஆடு மாடு மேய்த்தல் தொழில் என்பதை இந்த நீதிபதிகள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றும் சொல்லி இந்த தீரன் திருமுருகன் போன்ற தமிழ் இனத்திற்காக போராடுகிறேன் என்று பொய் சொல்லி திரிந்து இந்த தமிழர் நிலங்களை வளங்களை அழிப்பதற்காக கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு துணை போகின்ற தீரன் திருமுருகன் போன்ற திருடர்களை இந்த மண்ணில் இருந்தும் வேரோடும் வேரோடி மண்ணோடும் அந்த திருமுருகனை தீரன் திருமுருகனை புடுங்கி வீச வேண்டும் என்ற கோரிக்கையை என் இளைய தலைமுறை பிள்ளைகளிடம் சொல்லி இந்த போராட்டம் இன்றோடு ஓய போவதில்லை. இந்த நீதிபதி அவர்கள் கொடுத்த தீர்ப்பை எங்களுக்கு குரலை கேட்டு அவர்கள் எங்கள் குரலுக்கு செவி சாய்த்து உடனடியாக நாங்கள் கொடுத்த தீர்ப்பு தவறு என்று ஒப்புக்கொண்டு ஆட்டையும் மாட்டையும் மேய்ப்பதற்கு அனுமதி வழங்க வேண்டும். இந்த கீழமை சொல்லி முடிச்சிடறேன். இந்த நீதிமன்றங்கள் நீதிபதிகள் எவ்வளவு இழிவானவர்களாக இருக்கிறார்கள் என்பதை ஒரு சான்றை சொல்லி முடிக்கிறேன். நான் ஒரு கொலை செய்து விடுகிறேன், கொலை செய்து கீழமை நீதிமன்றம் எனக்கு ஆயுள் தண்டனையை அறிவிக்கின்றது, எனக்கு உச்சபட்ச தண்டனையை அறிவித்து தீர்ப்பு வழங்கி விடுகிறார்கள் கீழமை நீதிமன்றத்திலே. நான் உயர் நீதிமன்றத்திலே ஒரு மேல்முறையீடு செய்கின்றேன். அந்த மேல்முறையீட்டில் கரும்புலி கண்ணன் குற்றமற்றவன், இவன் கொலை செய்யவில்லை, ஆகவே விடுவிக்கிறோம் என்று உயர் நீதிமன்றம் என்னை விடுவிக்கின்றது. அப்போ கீழமை நீதிமன்றத்தில் உள்ள நீதிபதி என்ன தண்டனைக்கு இந்த நாடும் இந்த அரசாங்கமும் இந்த நீதித்துறையும் அவர்கள் மேல் என்ன நடவடிக்கை எடுக்கின்றது? அந்த கீழமை நீதிமன்றத்தில் உள்ள நீதிபதிகளுக்கு அறிவில்லையா? அவர்கள் தெரியாமல் அவரை குற்றச்சாட்டை சொல்லி என்னை சிறையில் தள்ளுகிறார்கள் என்றால் அந்த கீழமை நீதிமன்றத்தில் உள்ள நீதிபதிகளுக்கு என்ன சட்டத்தின் அடிப்படையில் இவர்கள் அவர்களை குற்றவாளி என்று அறிவிப்பார்கள் அந்த நீதிபதிகள் நீதிமன்றங்கள்? அதனால் இந்த மதுரை உயர் நீதிமன்ற கிளையின் நீதிபதி அவர்கள் கீழமை நீதிமன்ற நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்பை போலவே ஒரு மனமையான தீர்ப்பை வழங்கியிருக்கிறார். அந்த மனமையான தீர்ப்பை எதிர்த்து தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு செய்து ஆடு மாடு மேய்ப்பவர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முல்லைநல தமிழர் விடுதலை கட்சியின் சார்பாகவும் கால்நடை நடுவம் சார்பாகவும் முன்வைத்து இந்த புரட்சி ஓயாது என்று சொல்லி புரட்சிகள் தோற்றதாய் வளாறு கிடையாது, புரட்சிகள் தோற்றதாய் வளாறு கிடையாது, புரட்சிகள் வெல்லட்டும், புரட்சிகள் வெல்லட்டும், தமிழர் நிலத்தில் ஒரு தமிழன் ஆளட்டும் ஆளட்டும் என்று சொல்லி எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்து வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.